கடந்த 2020 ஆண்டு மார்ச் 7ஆம் தேதி நாகை மாவட்டம் ஒரத்தூர் கிராமத்தில் 366.85 கோடி ரூபாய் மதிப்பில் 60.4 ஏக்கர் பரப்பளவில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அடிக்கல் நாட்டப்பட்டது. மருத்துவமனை கட்டுமானப்பணி நடைபெற்று வரும் நிலையில் பணிகள் நிறைவடைந்த மருத்துவக் கல்லூரியை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற 12ஆம் தேதி காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கவுள்ளார். மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி, மாணவ மாணவியர் தங்கும் விடுதி என 3 பெரிய கட்டிடங்கள் உட்பட நிர்வாக அலுவலகம், பிணவறை என மொத்தமாக 22 கட்டிடங்கள் அங்கு இடம்பெற்றுள்ளன. உடற்கூறியியல், உடல் இயங்கியல், உயிர் வேதியியல் என 3 துறைகளை கொண்டு செயல்பட உள்ள மருத்துவக் கல்லூரியில் இந்த ஆண்டு முதல் 150 மாணவர்களை கொண்டு மாணவர் சேர்க்கை தொடங்க உள்ளது. மருத்துவக் கல்லூரியில் 40 கணினிகளை கொண்டு இணைய நூலகம், புத்தக நூலகம், தேர்வறை, செய்முறை ஆய்வகம் என நவீன பிரத்யேக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற 12ஆம் தேதி பிரதமர் மருத்துவக் கல்லூரியை திறக்க உள்ள நிலையில் அங்கு வர்ணம் பூசுதல், தூய்மை பணிகள் என முன்னேற்பாடு பணிகள் தீவிர கொரோனா மற்றும் ஒமிக்ரான் பரவல் காரணமாக வழிபாட்டு தலங்களை வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்களில் திறக்க தமிழக அரசு தடை விதித்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக நாகை மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற வழிபாட்டு தலங்கள் மூடப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் 465ஆம் ஆண்டு கந்தூரி விழா நடைபெற்று வரும் நிலையில் நேற்று இரவு முதல் தர்கா மூடப்பட்டு பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. நாகூர் தர்காவின் அலங்கார வாசல், கிழக்கு வாசல், தலைமாட்டு வாசல், கால்மாட்டு வாசல் ஆகிய 4 கதவுகளும் மூடப்பட்ட காரணத்தால் தர்காவின் உட்புறம் பக்தர்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. கடந்த 4ஆம் தேதி கந்தூரி விழா தொடங்கப்பட்ட காரணத்தால் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி விழாவில் பக்தர்கள் பங்கேற்க சிறப்பு அனுமதி வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதேபோல பக்தர்களின் கூட்டத்தில் எப்போதும் நிரம்பி வழியும் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம் மூடப்பட்ட காரணத்தால் பேராலயம் வெறிச்சோடி காணப்படுகிறது. ஆலயம் மூடப்பட்ட காரணத்தால் பேராலய வளாகம், ஆலயத்திற்கு செல்லும் சாலைகள் பக்தர்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்ட
நாகை நீலாயதாட்சியம்மன் ஆலயம், திருக்குவளை தியாகராஜன் ஆலயம் என மாவட்டம் முழுவதும் 940 கோவில்கள் மூடப்பட்டுள்ளன. கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக மாவட்ட காவல்துறை சார்பாக வழிபாட்டு தலங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய கந்தூரி விழா வெகு விமர்சையாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் கொரோனா பரவல் காரணமாக வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 தினங்களுக்கு வழிபாட்டு தலங்களை மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து உலக புகழ்பெற்ற நாகூர் தர்கா கந்தூரி விழாவிற்கு வருகை தந்த பக்தர்கள் மற்றும் அங்கு தினமும் தங்குவர்கள் இரவோடு இரவாக வெளியேற்றப்பட்டனர். காவல்துறையினர், தர்கா காவலர்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள் பக்தர்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கால்மாட்டு வாசல், தலைமாட்டு வாசல், கிழக்கு வாசல், அலங்கார வாசல் என தர்காவின் 4 வாசல்களும் மூடப்பட்டது. பக்தர்கள் வெளியேற்றப்பட்டதைத் தொடர்ந்து மக்கள் வெள்ளத்தில் நிரம்பி வழியும் நாகூர் தர்காவின் உட்பகுதிகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.